சார், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு. உட்டனா இருக்கட்டும், இல்ல குஷனா இருக்கட்டும், நெட்டடா இருக்கட்டும், இல்ல ஒயர் சேரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. சோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம பார்க்க போறது ஒரு உட்டன் வந்து ஒயர் சேர், ஆஃபீஸ் சேர் மாதிரி தான் உங்களுக்கு. பேக் சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதா இருக்கும், உங்களுக்கு பேக் சைட்ல ஓப்பனா இருக்கும், உட்கார இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஒயர் வச்சு பின்னிருப்பாங்க. அண்ட் இது பார்க்கும் போதே கொஞ்சம் நல்லா ஒய்டா தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் கர்வா இருக்கும் உங்களுக்கு. சோ இது எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா ஆஃபீஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க லாயர் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சின்ன சின்ன அந்த பாலிடிக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அந்த இடத்துல இது யூஸ் பண்ண இன்னும் கெத்தா ஃபீலிங்கா இருக்கும். இது போக இதுல வந்து பாத்தீங்கன்னா டீ குட்டு நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம நான் இருக்கிறது வேங்கி வுட், நார்மல் வுட் பண்ணிருக்கோம். நீங்க நம்ம டீ குட் வேணும்னா டீ குட்டும் நம்ம கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இன்னொன்று வந்து இதுவும் ஒரு ஆஃபீஸ் சேர், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ குட்லயே பண்ணது. டீ குட் எங்களால கண்டிப்பா பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். இது போக ஆஃபீஸ் டேபிள்ஸ் வந்து நிறைய நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா விசிட்டர் சேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விசிட்டர் சேர்ஸ் வந்து உங்களுக்கு வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் பர்பஸ்ல அப்படி தூக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பொசிஷன் வேணுமோ அப்படின்னா லைட்டா நீங்க புஷ் பேக் பண்ணா போதும். பண்ணிட்டு இது கீழே விட்டுட்டீங்கன்னா அந்த பொசிஷன் ஃபிக்ஸ் ஆயிடும். இதுக்கும் நீங்க சப்போஸ் பேக் பெயின், நிறைய பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு கண்டிப்பா பேக் பெயின் இருக்கும் இல்லையா. சோ இதை படுக்கும் போது கொஞ்சம் ரிலீவா இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் மாடலும் அவைலபிளா இருக்கு. கிளாத் வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அதே மாதிரி பிளான்டர்ஸ் சேர் தான். இது பாத்தீங்கன்னா இந்தியன் மூவிஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. அப்ப இப்ப கூட திருச்சி ட்ரம்பலம்னு ஒரு மூவி, தனுஷ் மூவி, அந்த பாரதி ராஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுல படுத்திருப்பாரு. உங்களுக்கு ஒரு உட்காரும் போதே ஸ்விங் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த காலத்துல யூஸ் பண்றது 60s 70s எல்லாம் நிறைய பஞ்சாயத்துல, அந்த பஞ்சாயத்து ஆபீஸ், அந்த பஞ்சாயத்துல இருக்க அந்த நாட்டாமலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. நீங்க இல்லாம நம்பங்கிறது இல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியானலிங்கா என்டர்பிரைசஸ். ஸோ எங்கள் தியானலிங்கா என்டர்பிரைசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பேக் சைட் தான். சப்போஸ் உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா வீடியோவில் நம்பர் போது அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நாங்கள் லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ எங்ககிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ். ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோஃபா சைஸ், சோஃபா சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மல் வுட் அவைலபிளாக இருக்குது, டீ குட் அவைலபிளாக இருக்குது. இது போக பிளாஸ்டிக் சேர்ஸ், பிளாஸ்டிக் சேர்லாம் பல்க்காக நம்ம எடுக்கும்போது 270 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. பல்க்காக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே. நம்ம மேரேஜ் ரெண்ட், மேரேஜுக்கு ரெண்ட் விடுறவங்க, சேர் ரெண்ட் விடுறவங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது போக மசாஜஸ் பார்த்தீங்கன்னா லெக் மசாஜ், ஃபுட் மசாஜ், பாலர்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி, அப்படி இல்லைன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி நம்ம ஃபுல் பாடி மசாஜரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ஆஃபீஸ் சேர் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்க கர்நாடகாவில் இருக்கீங்க, பெங்களூர்ல இருக்கீங்க, அப்படி இல்லை ஆந்திரால இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் டெலிவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ரீசேலர்ஸ்க்குமே கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கஸ்டமைஸ்டா ஆஃபீஸ் டேபிள், காட், உடன் காட்ஸ் எல்லாமே நாங்க கஸ்டமைஸ்டா எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ நம்பர் போது நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு. உட்டனா இருக்கட்டும், இல்ல குஷனா இருக்கட்டும், நெட்டடா இருக்கட்டும், இல்ல ஒயர் சேரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம பார்க்க போது ஒரு உட்டன் வந்து ஒயர் சேர், ஆஃபீஸ் சேர் மாதிரி தான் உங்களுக்கு. பேக் சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதா இருக்கும், உங்களுக்கு பேக் சைட்ல ஓப்பனா இருக்கும், உட்கார இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஒயர் வச்சு பின்னிருப்பாங்க. அண்ட் இது பார்க்கும் போதே கொஞ்சம் நல்லா ஒய்டா தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் கர்வா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஆஃபீஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க லாயர் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சின்ன சின்ன அந்த பாலிடிக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அந்த இடத்துல இது யூஸ் பண்ண இன்னும் கெத்தா ஃபீலிங்கா இருக்கும். இது போக இதுல வந்து பாத்தீங்கன்னா டீ குட்டு நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம நான் இருக்கிறது வேங்கி வுட், நார்மல் வுட் பண்ணிருக்கோம். நீங்க நம்ம டீ குட் வேணும்னா டீ குட்டும் நம்ம கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னொன்று வந்து இதுவும் ஒரு ஆஃபீஸ் சேர், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ குட்லேயே பண்ணது. டீ குட் அப்படிங்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல இந்த லோ குவாலிட்டியில பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாம, நம்ம கேரளாலே கஸ்டமைஸ்டா பண்ண ஒரு டீ குட் தான். எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு. உட்டனா இருக்கட்டும், இல்ல குஷனா இருக்கட்டும், நெட்டடா இருக்கட்டும், இல்ல ஒயர் சேரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. சோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம பார்க்க போது ஒரு உட்டன் வந்து ஒயர் சேர், ஆஃபீஸ் சேர் மாதிரி தான் உங்களுக்கு. பேக் சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதா இருக்கும், உங்களுக்கு பேக் சைட்ல ஓப்பனா இருக்கும், உட்கார இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஒயர் வச்சு பின்னிருப்பாங்க. அண்ட் இது பார்க்கும் போதே கொஞ்சம் நல்லா ஒய்டா தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் கர்வா இருக்கும் உங்களுக்கு. சோ இது எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஆஃபீஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க லாயர் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சின்ன சின்ன அந்த பாலிடிக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ண இன்னும் கெத்தா ஃபீலிங்கா இருக்கும். இது போக இதுல வந்து பாத்தீங்கன்னா டீ குட்டு நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம நான் இருக்கிறது வேங்கி வுட், நார்மல் வுட் பண்ணிருக்கோம். நீங்க நம்ம டீ குட் வேணும்னா டீ குட்டும் நம்ம கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இன்னொன்று வந்து இதுவும் ஒரு ஆஃபீஸ் சேர், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ குட்லேயே பண்ணது. டீ குட் அப்படிங்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல இந்த லோ குவாலிட்டியில பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாம, நம்ம கேரளாலே கஸ்டமைஸ்டா பண்ண ஒரு டீ குட் தான். உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே வந்து கேரளா டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, ரொம்ப பிளைனான ஒரு டிசைன்ல இருக்கும். ஆஃபீஸ் லுக்கு நல்லா இருக்கும். வீட்டில் நம்ம போடலாம், விசிட்டர்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த மாதிரி போறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டும் உங்களுக்கு சின்ன ஒரு விண்டோ ஷேப்ல உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் குஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா குஷனும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு உட்காரலாம். இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சேர் சொல்லுவாங்க. நம்ம நான் எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இதுக்கு ஒரு நேம் வச்சிருக்கோம், நீதிமன் சேர்னு வச்சிருக்கோம். இந்த ஜட்ஜஸ்லாம் உட்காருவாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது அவங்க வந்து ஒரு கெத்தா இருக்கும். ஸோ அந்த மாதிரி
நம்ம இந்த மாதிரி ஆஃபீஸ் சேர்ல உட்காரும் போது ஒரு கெத்தான ஃபீலிங் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்ல இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரோலிங் டைப் வராது, நார்மல் வந்து ஃபிக்ஸட் டைப் தான். அண்ட் இது வந்து நார் வந்து உங்களுக்கு பெரம்பு நார் வச்சு பண்ணியிருக்கும். நார்மலாக வந்து ஒயர் சேர்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒயர் வச்சு பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் பெனிஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்துக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரம்பு நார் வச்சு பண்ணியிருக்கும். பெரம்பு நார் அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு மூங்கில் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒவ்வொரு நாராக பிரித்து உங்களுக்கு அதை வச்சு கட்டியிருப்பாங்க, நல்லா டைட்டாக கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு நல்ல வெயிட்டான பர்சன்ஸ் உட்காரல, உங்களுக்கு அமுகாது பாருங்கள், உங்களுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு வரும், நல்லா ஹெல்த் பெனிஃபிட்டாக வரும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரோலிங் சேர் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ரோலிங் சேர். ஸோ அந்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்ல பெரம்னார் வச்சு உங்களுக்கு சப்போஸ் மூவ்மெண்ட் வேணும், ரோலிங் டைப் வேணும்னா இந்த மாதிரி ரோலிங் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். இதை நாங்கள் மோடிஜி சேர்னு சொல்லுவோம், ஏன்னா சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு நேமுக்காக, ஒரு ஃபங்கியாக ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேமு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஈவன் புஷ் பேக்கும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன், இந்த இடத்துல வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னும் புஷ் பேக் பண்ணிக்கலாம். புஷ் பேக் பண்ணுறதுக்கு இங்களுக்குள்ள ஒரு இது இருக்குங்களா, இதை ஜஸ்ட் வெளியே நீங்கள் ஃபுல் பண்ணிவிட்டு பின்னாடி இப்படி சாஞ்சால் போதும், லைட்டாக உங்களுக்கு புஷ் பேக் பண்ணிக்கலாம். இதை புஷ் பேக் பண்ணும்போது எதுக்காக புஷ் பேக் பண்ணோம்னா, சப்போஸ் நீங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் சாஞ்சு பிடிக்காரணும்னு தோணும், கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கணும்னு தோணும், அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா புஷ்பேக் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உடன் ஒயர் சேர், இது வந்து எல்லா ஆஃபீஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தியானலிங் என்டர்பிரைசஸில் கஸ்டமைஸ்டாக பண்ணது, ஒரு 6 months யோசிச்சு இது நல்லா வருமா வராதான்னு யோசிச்சு சின்ன சின்னதாக அந்த ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி 6 months கழித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தது. ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 chairs வரைக்கும் இந்த சேர் கஸ்டமைஸ் சேர் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேங்கை வுட்ல உங்களுக்கு வந்துடும். வேங்கை வுட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் வுட் ஃபினிஷிங் வேணும், சப்போஸ் உங்களுக்கு நார்மல் ஃபினிஷிங் வேணுனாலும் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது நார்மலாக ஜட்ஜஸ் வீட்டில் போட்டால் நல்லாயிருக்கும், ஆஃபீஸ் சேர்ல எம்டி சேர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் நார்மலாக குஷன் வச்சு சேர் அந்த மாதிரி இருக்கலாமே, இந்த மாதிரி உடல் ஒயர் சேர் போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் கீழே வந்து நமக்கு ரோலிங் டைப் அண்ட் ப்ளஸ் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வைடாகவும் இருக்கும், உள்ளியாக இருக்கவங்களும் உட்காரலாம், நல்லா குண்டாக இருக்கவங்களுக்கும் நல்லா வெயிட்டாக பண்ணும், வெயிட் வந்து உங்களுக்கு தாங்கும். அண்ட் இதுலேயுமே ஈவன் புஷ் பேக் பண்ணிக்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது புஷ் பேக்லாம் நமக்கு இருக்குது. ஜஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஹைட் எங்களுக்குள்ள ஒரு வந்து இருக்கும், இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இதை ஜஸ்ட் வெளியே புல் பண்ணிட்டு சாஞ்சிங்கன்னா போதும் உங்களுக்கு, நல்லா புஷ் பேக் ஆகும் உங்களுக்கு. ஸோ இன்னும் நல்லாவே புஷ் பேக் ஆகும் உங்களுக்கு, புஷ் பேக் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். இந்த மாதிரி உட்டன் சேர் வந்து நார்மல் வேங்கை வுட்லேயே வருது. உங்களுக்கு சப்போஸ் டீ கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா டீ கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஈவன் குஷனும் உங்களுக்கு அட்டாச் ஆகியும் உங்களுக்கு வரும், உங்களுக்கு குஷன் வேணும்னா குஷனும் எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி உட்டன் ஒயர் சேர்ஸ் வந்து டீ கூட்லேருந்து வேங்கை வுட்லேருந்து நிறைய எக்கச்சக்கமாக நம்மகிட்ட கஸ்டமைஸ்டு அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சேர் உங்களுக்கு எனக்கு வேணும், இந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா கஸ்டமைஸ்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டமைஸ்டாக நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வீடியோவில் நம்பர் போது நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணும், என்ன மாதிரி சேர் வேணும்னு இமேஜ் அனுப்பிச்சா போதும், எங்களால் கண்டிப்பாக பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். இது போக ஆஃபீஸ் டேபிள்ஸ் வந்து நிறையா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆஃபீஸ் சேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட குஷன் வச்சது, இந்த மாதிரி ஃபுல்லாக எம்டி டைப் சேர் ஆஃபீஸ் சேர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் குஷன் வச்சு வேணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் சேர் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே இது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் குஷன். சப்போஸ் நீங்கள் பேக் சைட் நெட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா பேக் சைட் நெட் வித் ஹெட்ரெஸ்டோட கீழே குஷன். அண்ட் இதில் இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் ஈவன் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ஆஃபீஸ் சேரில் வந்துடும். இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் மாடல்னு சொல்லுவாங்க, ப்ரீமியம் மாடல் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்கும் உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் வைடாக சீட் வந்து வைடாக இருக்கும். அண்ட் இது புஷ் பேக் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா சப்போஸ் கீழே நீங்கள் உட்கார இடத்துல வந்து குஷன் வேணாம் எனக்கு ஒயர் வேணும்னா அந்த ஒயரும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் ஹெட்ரெஸ் வைக்காமல் இந்த இதை நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ஹெட்ரெஸ் வேணாம், நார்மலாக வந்து எனக்கு இருந்தால் போதும், இதிலே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது. ஸோ மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து கேஷ் கவுண்டர் சேர்னு சொல்லுவோம். கேஷ் கவுண்டர் சேர் அப்படிங்கும்போது சப்போஸ் நீங்கள் ஹோட்டல்ஸில் இல்லைன்னா வேறு வேறு ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ரிசப்ஷனில் இருக்கவங்க அவங்க வந்து ரோல் பண்ணாமல் ஒரு ஃபிக்ஸடாக உட்காந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி கேஷ் கவுண்டர் சேர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, கீழே வந்து ஃபிக்ஸடில் இருக்கும் உங்களுக்கு. மேலே மற்றபடி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்துடும். இது வந்து குஷன் மேலே வந்து சப்போஸ் சீட்டர் வந்து உங்களுக்கு குஷன் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா குஷன் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, இல்லை எனக்கு ஒயர் தான் வேணும்னா ஒயருமே நம்ம சீட்டர் வச்சுக்கலாம். அப்படி வயர் வேணா எனக்கு வந்து குஷன் வித் வயர் வேணும்னு நினைச்சீங்கன்னா குஷன் வித் வயரும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சேர்லேயே உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு காம்பாக்டாக இருந்தால் போதும் எம்டி சேர் நெட்லேயே மாடல்லையே இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எம்டி டைப் சேர் ஒயர் சேர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் சேர் நம்மகிட்ட ப்ரிஃபர் இருக்குது உங்களுக்கு. ஒயர் சேர் அப்படிங்கும்போது உங்களுக்கு நார்மலாக அந்த காலத்தில் இருக்க மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக மாடர்ன் ட்ரெண்டாக இருக்க மாதிரி நமக்கு ஒயர் சேர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி தான், நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட ஒயர் இந்த ஒயர் சேர் வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவாக நம்மகிட்ட போயிட்டே இருக்குது. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ஐவரி கலர், பிளாக் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, சின்னதாக காம்பாக்டாக இருக்கும். அண்ட் ஒயர் சேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பெஷல் என்னென்னா பேக் சைட் சைட்லேருந்து பார்க்கும்போது பேக் சைடில் உங்களுக்கு இந்த ஸ்பைனில் கொஞ்சம் வளைவாக இருக்கும் உங்களுக்கு, கர்வியாக இருக்கும். ஸோ ஒயர் சேரில்
இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது வந்து இந்த ஒரு சேனல் நம்ம கொடுத்துருக்கோம், மார்க்கெட்ல இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் எங்க இதுல இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றோம். இதே பாத்தீங்கன்னா ஹை பேக் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஹை பேக் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஹை பேக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இது போக குஷன் வித் வயர், நம்ம கேஷ் கவுண்டர் சேல குஷன் வித் வயர் நான் சொன்னேன், இந்த சீட்டரு. ஸோ அது இதுதாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேக் சைட் ஃபுல்லாக உங்களுக்கு குஷனாகவும் உட்கார இடத்துல வயராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ ஒயர் சேர்லேயே பார்த்தீங்கன்னா உடன் ஒயர் சேர், அந்த காலத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உடன் ஒயர் சேர் பண்ணியிருக்கோம், அதுமாதிரி நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டீல் பேஸ்டாக கீழே காலில் வந்து ஸ்டீல் பேஸாகவும் கொடுக்குறோம். அப்படி இல்லைனா கீழே வந்து எனக்கு ரோலிங்கில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இந்த உடன் ஒயர் சேர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து 2450 நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது ஆஃபீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டால் பாய் சேர்னு சொல்லுவாங்க, பார்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைனா வந்து பார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டால் பாய் சேர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே பார்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேல வந்து குஷன் ஷேப்ல வந்துடும், கீழே வந்து ஸ்டீல் பேஸ்ல உங்களுக்கு பிக்சடா வந்துடும். மற்றபடி ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது ரொட்டேட் பண்றது பண்ணிக்கலாம். சப்போஸ் பால்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குஷன் டைப்ல வந்துடும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இது பார்லர்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவும் இருக்கும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி. இது இது போக நமக்கு ஆஃபீஸ் இந்த மாதிரி ஆஃபீஸ் சேர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசிட்டர் சேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விசிட்டர் சேர்ஸ் வந்து உங்களுக்கு வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் பர்பஸ்ல கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களோ வெயிட் பண்ற வைக்கிறதுக்கு சேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஷன் சேர் உங்களுக்கு கை வச்சது ஹேண்ட் வித்தாம்னு சொல்லுவாங்க, கை வைக்காது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி விசிட்டர் சேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2450 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது போக உங்களுக்கு சப்போஸ் ரைட்டிங் பேட் சேர் ப்ரிஃபர் பண்ணுறீங்க காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல யூனிவர்சிட்டிஸ்ல, அது போக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது தனியாக வந்து ஸ்டடி ரூம் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸடாக ரைட்டிங் பேட் சேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரைட்டிங் பேட் சேர் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ ரைட்டிங் பேட் சேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட் பேஸில் வந்துடும் உங்களுக்கு, இந்த வந்து பிளாக் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸ்டோரேஜஸ் வேணும்னா ஸ்டோரேஜஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜஸ் வேண்டாம் எனக்கு நார்மலா வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது இல்லாம உங்களுக்கு அந்த ரைட்டிங் பேட் சேர்லயே பாத்தீங்கன்னா குஷன் மாடல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இல்ல குழந்தைகள் சின்ன குழந்தைங்களுக்கு எனக்கு பிளாஸ்டிக்ல இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக இந்த மாதிரி ஃபோல்டிங் சேர்ஸும் நம்ம கிட்ட எக்கச்சக்கமா அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈசி சேர் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்க கிட்ட ஈசி சேர் வந்து குஷன் மாடல் இந்த மாதிரி நார்மல் இப்போ இருக்க மாடர்ன் ட்ரெண்ட் மாதிரி அவைலபிளா இருக்கு. அது போக உட்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சேர் பார்த்தோம், ஃபோல்டிங் சேர்லேயே பார்த்தீங்கன்னா உட்ல டீக் உட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம் நம்ம கஸ்டமைஸா பண்ணது. இது ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் ஈஸி அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அதனால ஃபோல்டிங் சேர்னு சொல்றோம். ஸோ இதே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு வீட் அடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் நம்ம நார்மலாக உட்காரதுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங் சேர் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆம்ல வரும், கை இல்லாமல் வரும் உங்களுக்கு. நார்மலாக நம்ம உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நமக்கு நல்லாவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இப்படி சாஞ்சு உட்கார மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸி சேர்லேயே பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி, என்ன மாதிரி பொசிஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உட்காரது கொஞ்சம் சாயிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் பெட் டைப் மாதிரி உங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஈஸி சேர் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பொசிஷன்ஸ் வந்து 5 பொசிஷன் வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் இருக்குல்லையா உங்களுக்கு, ஹேண்ட் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் நீங்கள் இப்படி தூக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பொசிஷன் வேணுமோ பின்னா லைட்டாக நீங்கள் புஷ் பேக் பண்ணால் போதும், பண்ணிவிட்டு இது கீழே விட்டுட்டீங்கன்னா அந்த பொசிஷன் ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி நமக்கு பெட் டைப் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சாஞ்சு படுத்துக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அகெயின் உங்களுக்கு நார்மல் பொசிஷன் வந்துச்சுன்னா எழுந்திரிச்சிட்டு எடுத்துட்டு ஹேண்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி புல் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு, உங்களுக்கு நார்மல் பொசிஷன் வந்துக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட ஈஸி சேர்ஸ் அவைலபிளாக இருக்கு. இது வந்து நம்ம கிட்ட ஈஸி சேர் வந்து சப்போஸ் நீங்கள் குஷன் வச்சு வேணும், எனக்கு நார்மலாக வந்து அந்த பைப் வச்சு எம்எஸ் பைப் வச்சிருக்கோம், அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. இது வந்து டீ குட்ல அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஈஸி சேர்லேயே பார்த்தீங்கன்னா உடன் ஈஸி சேர் டீ குட்ல வந்து இந்த மாதிரி சாஞ்சு உட்கார மாதிரி. இது பார்த்தீங்கன்னா மூணு பொசிஷன் வரைக்கும் நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூணு பொசிஷன் சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. பேக் பொசிஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் உட்கார மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் படுக்கிற மாதிரி நல்லா ரிலாக்ஸ் ஆகணும்னா அந்த தேர்ட் பொசிஷனில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ குட்லேயே பண்ணது உங்களுக்கு. டீ குடுங்கும் போது படுக்கிற இடம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி உட்ல வந்துடும். இந்த மாதிரி உட்டு எனக்கு உட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது உட்டு வந்து ஸ்டிஃபாக இருக்கும், எனக்கு எப்படி நல்லா இருக்குமா நீங்கள் யோசிப்பீங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து உங்களுக்கு நல்லாவும் படுக்க நல்லா இருக்கும். நீங்கள் சப்போஸ் பேக் பெயின் நிறைய பைக் ஓட்டுறீங்க அப்படிலாம் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கும் இல்லையா. ஸோ இதை படுக்கும்போது கொஞ்சம் ரிலீவாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். உட்டுங்கும் போது அதுவும் டீ கூட்டும் போது உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக இருக்கும், உங்களுக்கு கை வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக இருக்கும், உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதை நம்ம ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம், இடம் அடைக்கும்னு நினைக்க வேண்டாம், ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வந்து பேரண்ட்ஸ்க்குலாம் இல்லைனா வேறு யாருக்காக நம்ம கிஃப்ட் பண்ணுறோம்னா மொபைல் அந்த மாதிரி தேவையில்லாத பொம்மை அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம், அது எத்தனை நாளைக்கு வரும், கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வராது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நமக்கு வந்து அதுவுமே உங்களுக்கு 10,000 20,000 வரும்.
ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், அவங்களும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா மெமரபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸி சேர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சம் யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பேக் சைடில் வுட்டு எனக்கு வேணாம், கிளாத் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளாத் மாடல் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். டீ குட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் மாடல் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே உங்களுக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது, ஹேண்டில் எல்லாமே இந்த மாதிரி வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்டு தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது கம்ப்ஷன். நீங்க டீ குட் ப்ரிஃபர் பண்ணல, எனக்கு நார்மல் வுட்டே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் வுட் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் மாடலும் அவைலபிளா இருக்கு, கிளாத் வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அதே மாதிரி உங்களுக்கு வுட் வேணும்னா வுட்டும் பண்ணிக்கலாம். இதுவுமே 3 போர்ஷன் வரைக்கும் சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளான்டஸ் சேர் சொல்லுவாங்க. ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண பிளான்டஸ் சேர் தான் இது. பார்த்தீங்கன்னா இந்தியன் மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இப்போ கூட திருச்சி ட்ரம்பலம்னு ஒரு மூவி, தனுஷ் மூவி, அந்த பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் படுத்திருப்பாரு. உங்களுக்கு அது வந்து பெரம்புனார் வச்சு பண்ணியிருப்பாங்க பேக் சைட். ஒரு வந்து நெருக்க நெருக்கமாக நமக்கு கேமராவில் பார்க்கும்போது தெரியாது, பட் பெரம்புனார் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்டஸ் சேர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிளான்டஸ் சேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு டீ குட்ல உங்களுக்கு ரோஸ் வுட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டார்க்காக இருக்கிறது எல்லாமே ரோஸ் வுட் ஃபினிஷிங்ல வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு நார்மல் ஃபினிஷிங்னா உங்களுக்கு அந்த மர கலர்ல வந்துடும். உங்களுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒயிட் ஒயர் இல்லைன்னா எல்லோ ஒயர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அதான் ரொம்ப இது, ஒயிட்டு இல்லைன்னா எல்லோ, ரெண்டு ஒயர் தான் நமக்கு வரும். அந்த மாதிரி ஒயர் தான் வரும். ஸோ நல்ல டபுள் நல்ல ரெண்டு ஒயர் வச்சு பண்ணியிருப்பாங்க. வெயிட்டான பர்சன்ஸ் உட்காரும்போது நல்லாவும் தாங்கும். எனக்கு ஒயர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நாங்கள் பெரம்புனார் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், பெரம்புனார்னா ஒன்றும் இல்லை, மூங்கிலேருந்து எடுத்து ஒவ்வொருதான் எடுத்து நல்லா டைட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு நார்மல் வுட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணி கொடுக்கலாம், வேங்கி வுட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து என்ன, 19,800 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே உட்கார் நம்ம உட்காந்துட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு ரிலாக்ஸாக படுக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாகவே இதை வந்து பொசிஷன் சேஞ்செலாம் இல்லை, உட்காந்திங்கன்னா நீங்கள் லைட்டாக உங்களுக்கு ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். பெரியவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெங்களூர், கர்நாடகா இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு ரிவ்யூஸ் போடுறாங்க. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு தியானலிங்கா என்டர்பிரைசஸ் சொல்லுங்கள், இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த ரிவ்யூ இது கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறைய ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க, ரொம்ப நல்லாவே ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. நம்ம இங்கேருந்து பெங்களூருக்கு ஒரு 2-3 அனுப்பிச்சிருக்கோம். நிறையாவே வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய சாட்டிஸ்ஃபைட், ஒரு கஸ்டமருக்கு சொல்கிறேன், ஒரு கஸ்டமருக்கு 3 வரைக்குமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவங்க பண்ணுறாங்க. இது கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறது தான். இங்கே வந்து உட்கார இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில், எக்ஸ்ட்ரா ஹேண்டில் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்து ஏதாவது ரைட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட்டபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா படுத்துட்டு உங்களுக்கு மேலே கால் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி சப்போஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு உட்காந்துட்டு கீழே ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு வேணும் இதே காம்போல அப்படின்னா அதுமாதிரி ஸ்டூலும் கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராக்கிங் சேர் வெரைட்டிஸ் தான். ராக்கிங் சேர் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு உட்காரும் போதே ஸ்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணுறது 60s 70s நிறைய பஞ்சாயத்தில், அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸு, அந்த பஞ்சாயத்தில் இருக்க அந்த நாட்டாமலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கலாம் வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. நார்மலாக வந்து கெத்தாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ராக்கிங் சேர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனை நம்ம திரும்ப கொண்டு வந்திருக்கிறது தான், சேம் அதே மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. ஸோ என் ட்ரெடிஷ்னலில் கை வச்சோம்னா நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ராக்கிங் சேர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராக்கிங் சேர் அப்படிங்கும்போது இந்த டிசைன்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணது தான் எல்லாமே. அந்த காலத்தில் இருக்க அதே டிசைன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தமிழ்நாடு டிசைன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சக்கரம், நம்ம மாட்டு வந்தி சக்கரம்லாம் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் உட்காரும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து காமிக்கிறேன். உட்காரும் போதே உங்களுக்கு நல்லா ஸ்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உட்காந்தாலே ஸ்விங் ஆகும், நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஸ்விங் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் ஃபுல்லாகவே வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். அண்ட் இது வந்து வுட்டு வந்து வேங்கி வுட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். வேங்கி வுட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். ஃபினிஷிங் வந்து கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கும்போது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் பேக் சைட்லேயும் நான் கால் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு பார்ஸ் பேக் சைட்லேயும் உட்கார இடத்துலையும் வந்துடும். எதுக்காக இந்த மாதிரி தான், சப்போஸ் கிட்ஸ் வந்து சில இதில் உட்காருவாங்களா, பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்விங் பண்ணும்போது கவுந்தடிச்சு விழுந்துருவாங்களோ ஒரு சின்ன பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாஸ் இருக்கும்போது பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ பெரியவங்க இல்லைன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் கிட்ஸை இந்த இதில் உட்கார வச்சுட்டு கூட தைரியமாக போகலாம். ஸோ நல்லாவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கெத்தாக ஃபீலிங் பண்ணணும்னா இதுலேயே வந்து நம்ம ப்ரீமியம் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீமியம் மாடல் தான் இந்த இடத்துல இருக்கிறது. ப்ரீமியம் மாடல் அப்படிங்கும் போது சேம் அதே மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து மேலே உங்களுக்கு இந்த மாதிரி மைல் டிசைன்ஸ் மாதிரி நிறையா கொடுத்துருப்போம். அது போக மற்றது எல்லாமே சேம் தான். கை உட்கார இடத்துல, நம்ம கை வைக்கிற இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கம் அந்த மாதிரி உங்களுக்கு காவிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப நல்லாவே போகும் நம்மக்கிட்ட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
லாஸ்ட் ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 pieces வரைக்கும் நல்லாவே போயிருக்கு நம்ம கிட்ட. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் மாடலும் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வேங்கை வுட். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,900 ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் இந்த ராக்கிங் சேலை நீங்கள் வந்து கேர டீ குட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா டீ குட்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்னதாக பேர் வச்சிருக்குது, சமஸ்தானம் சேர்னு வச்சிருக்கோம். சம் கேரளாவோட ரிலேட்டடாக இருக்க மாதிரி. ஸோ உங்களுக்கு இது வந்து இப்போ புதுசாக நியூ எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டுருக்கு நம்ம கிட்ட. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வுட்டில் வந்துடும், ஃபுல் வுட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீ குட் உங்களுக்கு ஃபுல்லாகவே. அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கேரளா டிசைன்ஸ் தான் இருக்கு, நம்ம வந்து தமிழ்நாடு டிசைன்ஸ் எது பண்றதுல. இது வந்து கேரளாலே கஸ்டமைஸ்டா பண்ணி கொண்டு வந்தது தான். ஸோ ஃபினிஷிங் எல்லாமே கேரளா ஃபினிஷிங் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங்லாம் எதுவுமே பண்றதில்ல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கீழே டிசைன்ஸ் ஹேண்டில் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட ஆஃபர் ப்ரைஸ் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,800, ஆஃபர் ப்ரைஸ் 15,800 போயிட்டு இருக்கு நமக்கு. ஸோ இதுலேயே வந்து வேற மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சேம் ராக்கிங் சேர்லேயே வந்து கேரளா டீ குட்ல பண்ணது தான் உங்களுக்கு. இது வந்து ஒன் ஆஃப் தான் உங்களுக்கு ராக்கிங் சேர் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈஸி சேர் கம் பெட்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ குட்டு, நம்ம படுக்கிற இடம் இந்த மாதிரி உட்கார இடம் எல்லாமே வந்து இந்த மாதிரி வுட்ல இருக்கும் உங்களுக்கு. ஈஸி சேர் கம் பெட் ஏன் சொல்றேன்னா இது வந்து பெட் டைப் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உட்காந்து காமிக்கிறேன் எப்படின்ட்டு, ஜஸ்ட் உட்காந்துட்டு காலை மேல வச்சுக்கோங்க. நீங்க எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் சாஞ்சாலே போதும் உங்களுக்கு பெட் டைப் வரைக்கும் ஆயிரும். இந்த மாதிரி பெட் டைப் வரைக்கும் படுத்துக்கலாம், படுக்கிற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. அதனால இது ஈஸி சேர் கம் பெட் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படுக்கிற இடம், உட்கார இடம், கால் வைக்கிற இடம் முத கொண்டு எல்லாமே வுட்டு தான். உங்களுக்கு டீ குட், அதுவும் டீ குட்டு நார்மல் வுட்டில், உங்களுக்கு வேகி வுட் வராது, டீ குட் தான். இந்த மாதிரி படுக்கும்போது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பெயின் ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் மேலே ஏதாவது சின்னதாக குஷன் போட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு உட்காரனாலும் படுத்துக்கலாம். பட் இதுவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஈஸி சேர் கம் பெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஈஸி சேர் பெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,800 உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் எப்படி 17,800 வரைக்கும் போகுது. இப்போ ஒரு ஹைதராபாத்லேருந்து இந்த மாதிரி கர்நாடகாலேருந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நமக்கு. இங்கே தமிழ்நாடு வந்து அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி லைக் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக, கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. பார்க்க போகிறது வுட் அண்ட் டைனிங் டேபிள். வுட் அண்ட் டைனிங் டேபிள்னா நார்மலாக வந்து நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி உடன்லேயே அவைலபிளாக இருக்குது. உடன் அப்படிங்கும்போது சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் உட்ல ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, நார்மல் உட் கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேரளா டீ குட்டுங்க. இது ஃபுல்லன் வந்து 4 seater வரைக்கும் இருக்கும், 4 பேர் உட்காந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி உட்காந்துருக்கோம், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். மேலே இந்த மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ் மாதிரி வந்துடும், கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரும்போது தண்ணி எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு, ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி கிளாஸ் அட்டாச் ஆகி வந்துடும். அதுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு தாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வரும், ஃபுல்லாகவே கேரளா டிசைன்ஸ் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸ் வரும். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சேருக்கும் உங்களுக்கு வந்துடும். சேர்லேயே அதே மாதிரி உங்களுக்கு காம்போவில் வந்துடும். சப்போஸ் நீங்கள் 4 seater வேணும், எனக்கு 6 seater பெருசாக வேணும், இல்லாட்டா எனக்கு சைஸஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், சின்னதாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைனிங் டேபிள்ஸ், எந்த மாதிரி சப்போஸ் வேறு டிசைன் வேணும், எனக்கு இந்த மாதிரி வேறு இடத்துல பார்த்தேன், அதே மீஸ் ஜஸ்ட் சென்ட் பண்ணுங்கள், வீடியோ நம்பர் போது சென்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்கலாம். அது நார்மல் உட்டாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு டீ குட்டாக இருக்கட்டும் சரி, எல்லாமே கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் டேபிள் அண்ட் சேர் தான். இப்போ நர்சரி ஸ்கூல் வச்சுருக்கீங்க, ப்ரைமரி ஸ்கூல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லைனா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சம்மர் எல்லாமே ஸ்கூல் திறக்க போகிறது, கண்டிப்பாக டேபிள்ஸ் சேர்ஸ் நீங்கள் வந்து மாத்திரதாக இருக்கணும், இல்லைனா புதுசாக ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுனா இந்த மாதிரி டேபிள்ஸ் சேர்ஸ் வேணும்னா நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபுல் வந்து மினிமம் 6 குழந்தைங்கலேருந்து 8 குழந்தைங்க வரைக்கும் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி டேபிள்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்குரிய சேர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்மகிட்ட தனியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஷேப்ஸுமே இந்த மாதிரி ஷேப் கவ் ஷேப் இல்லாமல் உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும்னா ரெக்டாங்கிள் ஷேப், ரவுண்ட் ஷேப், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஷேப் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது போக சப்போஸ் வந்து ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும் போது நாட் ஓன்லி டேபிள்ஸ் சேர்ஸ், அது போக வந்து பிளே கிரவுண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, பேஸ்கெட் பால், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பிளே பண்ணுற மாதிரி அந்த சின்ன ஸ்லைடர்ஸ் அந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ராக்கர்ஸ், ஸ்லைடர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இந்த ஊஞ்சல் மாதிரி விளாட்றது அந்த மாதிரி நிறைய நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்டாக் இல்லை நம்மகிட்ட, இங்கே வீடியோவில் நம்பர் இருக்குது, நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இது போக சேர்ஸ் உங்களுக்கு தனியாக கிட்ஸ் சேர்ஸ் வந்துட்டு தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த இந்த மாதிரி சேர்ஸ் தான் உங்களுக்கு 575 rupees வரும் உங்களுக்கு, ஆஃபர் ப்ரைஸில் 475 நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு தேவைப்படுறது, அதே மாதிரி உங்களுக்கு நர்சரி ஸ்கூல் தேவைப்படுறது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. நம்ம கிட்ட வந்து கஸ்டமைஸ் டேபிள் வந்து இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கு, ஸ்டீல் டேபிளாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு உட்டன்லே டேபிள்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ராயர் வச்சது, இல்லைன்னா சிஸ்டம் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பார்க்க போகுது கை வச்ச சேர் 345 rupees மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ப்ளூ, ஐவரி, கிரீன் அண்ட் ரெட் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு அகலமாக இருக்கும், வைடாக இருக்கும், நல்லா குண்டான பர்சன்ஸ் வரைக்கும் உட்காந்துக்கலாம். அந்த 120 kg வரைக்கும் உங்களுக்கு வெயிட் தாங்கும். ஏன் 120 kg வரைக்கும் வெயிட் தாங்கும் அப்படின்னு சொல்லுவேன்னா, நம்ம நார்மலாகவே பிளாஸ்டிக் ஒரு சின்ன வந்து
டெஸ்ட் எடுத்து தான் நம்ம பிளாஸ்டிக் சேர்ஸ் வந்து வெளியே மார்க்கெட்டில் கொண்டு வருவோம். என்னமே டெஸ்ட்னா, இந்த சேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சேர் வரைக்கும் அடுக்கி வச்சுட்டு அது கால் ஆடுதான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் கால் ஆடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து 120 kg வரைக்கும் வெயிட் தாங்காது, உடஞ்சிரும் சில டைம் ஓகே. ஆனால் இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாமே அந்த டெஸ்ட் எடுத்து கால் ஆடுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு மார்க்கெட்டில் கொண்டு வந்து இருக்கிறோம். ஸோ 345 rupees மட்டும் தான். சப்போஸ் 345 rupeesங்கிறது ஒரு சேர் உடைய வேலை. நீங்கள் வந்து நீங்கள் பல்காக எடுக்கிறீங்க, 50 pieces 100 pieces இல்லை 1000 pieces எடுக்கிறீங்கன்னா அந்த 345 rupeesங்கிறது உங்களுக்கு இன்னும் கம்மியாகி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் சேர் ரெண்ட்டுக்கு விடுறவங்க, உங்களுக்கு மேரேஜ் ஹால் வச்சிருக்கீங்க அப்படின்னா சர்ச் டெம்பிளுக்குலாம் தேவைப்படுதுன்னா நம்ம கிட்டே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாடல் இல்லாமல் இன்னும் நிறைய மாடல் நமக்கு கை வச்ச சேர் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. 295 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சேர் பார்த்தீங்கன்னா, சேர் ரெண்ட்டுக்கு விடுறவங்க ஒரு சின்ன நியூஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சேர் ரெண்ட்டுக்கு விடுறவங்க நார்மலாக வந்து நீங்கள் மேரேஜ் ஹாலுக்கு இந்த மாதிரி வந்து ரெண்ட் விடுறீங்க அப்படின்னா நார்மலாக 100 சேர் வரைக்கும் ரெண்ட் விடுவீங்க தானே. ஸோ 100 சேர் ரெண்ட்டு விடும் போது நமக்கு என்னன்னா, நார்மலாக வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கவங்க சும்மா ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆளுக்கு வந்து செல்ஃபி எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக சேர் 100 சேர் விடுறோம்னா ஒரு 5 சேர் வரைக்கும் உடஞ்சா நமக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஆனால் நம்ம ரெக்கவர் பண்ணுற அமௌண்ட் அவங்க கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னமோ ஒரு சேருக்கு 1000 rupees நல்ல ரொம்ப குவாலிட்டி ஹை குவாலிட்டியாக இருக்கட்டும்ட்டு 1000-1100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்னதான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உடஞ்சி வரதுக்கு நம்ம ரெக்கவர் பண்ணுற அமௌண்ட் வந்து கஸ்டமர்கிட்ட இவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 300-400 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கம்மியாக தான் நமக்கு இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 345 உள்ள சேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ரிக்கவர் பண்ணுற உடஞ்சாலும் நம்ம ஸ்கிராப்பில் போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் சேர். அண்ட் செகண்ட் வந்து ரிகவர் பண்ணுற அமௌண்ட்டும் நமக்கு ஒரு ஒர்த்தபிளாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் அந்த நம்ம வித்தாம் சேர் பார்த்தோம்னா அதிலே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஷேட் வேணும், எனக்கு ஒரே கலர் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரே கலரும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் டேபிள். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து நார்மலாக வந்து குட்டி ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு லோ பட்ஜெட்டில் டைனிங் டேபிள் வேணும்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். வெறும் 995 rupees மட்டும் தான் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ், சப்போஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு லோ பட்ஜெட்டில் சேர்ஸ் டேபிள்ஸ் வேணும் எனக்கு அது போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் சரி, நம்ம முதலே கம்மி சேர்ஸ் பார்த்துருப்பீங்களா அந்த சேர்ஸுமே நம்ம வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ டைனிங் டேபிள் வந்து 995 rupees அப்படிங்கும்போது நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்கில்ல பெருசாக பல்காக எடுக்கிறீங்க, இன்னொரு 30-50 வரைக்கும் எடுத்தீங்கன்னா 995 rupeesங்கிறது இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துட்ருக்கோம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐவரி கலர், ப்ரௌன் கலர் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு லெக்கில் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், தனியாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் திரும்ப வந்து எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் வந்து அடைக்கும், க்ளீன் பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க. ஸோ இதெல்லாமே டிஸ்அசம்பிள் பண்ணி அசம்பிள் பண்ணுற டைப் தான். ஸோ இந்த மாதிரி டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கமர்ஷியல் பர்பஸ், வீட்டில் சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு லோ பட்ஜெட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இது போக சப்போஸ் இதில் எனக்கு கொஞ்சம் உடனில் வேணும்னாலும் முதலே சொன்ன மாதிரி கஸ்டமைஸாக உடனும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. பிளாஸ்டிக் டீ பாயும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 395 rupees மட்டும் தான். எதுவுமே பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், உங்களுக்கு ஐவரி கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னா, நார்மலாக நம்ம வீட்டில் டீ பாய் அப்படிங்கும்போது உடன் டீ பாய் வாங்குவீங்க இல்லையா. ஸோ எனக்கு ரேட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டீ பாய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாட்ஜஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து நார்மலாக எனக்கு லோ பட்ஜெட்டில் டீ டேபிள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டீ பாய் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் லாட்ஜில் வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி தருவோம். ஏன்னா 395 rupees அப்படிங்கும்போது கமர்ஷியல் பர்பஸ்க்குன்னு உங்களுக்கு பல்காக எடுப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 100 rooms வரைக்கும் இருக்குமோ அந்த 100 rooms எடுக்கும்போது உங்களுக்கு டீ பாய்ஸ் தான் தேவைப்படும். உங்களுக்கு இது வந்து நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பந்தி டேபிள் தருவாங்க சொல்லுவாங்க. இது முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பந்தி டேபிள் 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபோல்டபுள் டைப்பு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். இதில் என்னென்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பந்தி டேபிள் வந்து இது 14 kg வரைக்கும் வெயிட் தாங்கும். நார்மலாக பந்தி டேபிள் வெளியே பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குங்களா, இது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். நம்ம கை வச்சாலே உள்ளே அமுங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஃபோல்ட் பண்ணி அங்கே வைக்கிறீங்க, இந்த பக்கம் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஈஸியாக ஃபோல்ட் ஆயிரும். சப்போஸ் நம்ம வெசல் வச்சோம்னா, அந்த சாப்பாடு வைக்கிற வெசல் வச்சோம்னா நல்லா கீழே விழுவோம். ஆனால் இங்கே நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக நெளியாது உங்களுக்கு, நல்லாவே வெயிட் நல்லாவே தாங்கும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம சொன்ன மாதிரி 16 kg வரைக்கும் வெயிட் தாங்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2950. இது வந்து சேர் ரெண்ட் கூடுறவங்க நம்ம முதலே பேசியிருந்தோம் இல்லையா, அவங்களே வந்து டேபிள்ஸ் கண்டிப்பாக ரெண்ட் விடுவீங்க. அவங்களுக்கு வந்து 2950 உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேபிள் 16 kg வெயிட் உள்ள டேபிள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட் தாங்கும், 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இது இதுக்குரிய சேர்ஸும் நம்மகிட்ட முதலே நம்ம பேசியிருக்கோம், சேர்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி ஒரு 10 டேபிள் 15 டேபிள் நீங்கள் போடும்போது இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரைஸ் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.
நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சோஃபா செட்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே கேலா டீ கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லைன்னா நார்மல் வேங்கை வுட்டும் அவைலபிளா இருக்கு. சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கேலா டீ கூட தான். இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா குந்தவை சோஃபான்னு சொல்லுவோம். நம்ம பொன்னியின் செல்வன் வந்திருக்கோம், அதோட நேம் வச்சிருக்கோம். சோ இது எல்லாமே 3 seater ரெண்டு சிங்கிள் சீட்டர் காம்பினேஷன்ல வருது. ஆனா குஷன் அட்டாச் ஆகி வரும். அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வேற மாதிரி மாடல் கேலா டீ கூட பண்ணது. இந்த மாதிரி உங்களுக்கு சீட்டர் காம்பினேஷன் வரும். சப்போஸ் ஹாஃப் குஷனா ப்ரிஃபர் பண்றீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹாஃப் குஷன் உள்ள நமக்கு சோஃபாஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இது இப்போ வந்து சுட சுட வந்து இறங்கின ஒரு இதுதான் உங்களுக்கு. இதுவுமே குந்தவை சோஃபாலே பார்த்தீங்கன்னா நார்மல் குட்டி மாடலாக இருக்கும் உங்களுக்கு. அது கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சோஃபாஸ் எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லையும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா பிரம்மாண்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ட்ரெடிஷ்னல் நீங்கள் வந்து லுக் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக் உள்ள சோஃபா செட்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் கமர்ஷியலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் இருக்கும். நம்ம நார்மலாக முன்னாடி கெஸ்ட் வெல்கம் பண்ணுவோம் இல்லையா, அது ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அப்புறம் ரெசார்ட்ஸ், பெரிய பெரிய ரெசார்ட்ஸில் வந்து நிறைய ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கணும்னா இந்த மாதிரி சோஃபா செட்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது போக நமக்கு நார்மலாக ஃபுல் வுட் சோஃபா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, குஷனே எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லே வரும் உங்களுக்கு. இதுவுமே கேலா டீ கூட்டு தான். இல்லை எனக்கு டீ கூட்டு வேணாம், நார்மல் வந்து உங்களுக்கு நார்மல் மாடல் அகேஷியா வுட்ல வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சோஃபாஸ் இருந்து நார்மல் வுட்ல அகேஷியா வுட் அப்படி இல்லைனா வேங்கை வுட்ல நம்ம பண்ணுவோம். குஷன் வந்து உங்களுக்கு தனியா வரும். இந்த மாதிரி குஷன் வந்து உங்களுக்கு தனியா வரும் உங்களுக்கு. டிசைன்ஸுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,800 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கேலாட்டி குட் ப்ராடக்ட்ஸ் உள்ள சோஃபாஸ் எல்லாமே 29,800 ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய ஆஃபர்ஸ், சம்மர் சேல்ஸ் வந்து எல்லாமே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் பார்க்க உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு டீ குட்ல மேலே ஃபுல்லாக டீ குட்ல வந்துடும். உட்கார இடம் இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் உட்காந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி கை வைக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெட் வித் எல்லோ காம்பினேஷன், இந்த சாண்டல் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி திவான் சோஃபாவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது வெறும் 3 seater மட்டும், 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கமர்ஷியலா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாவும் இருக்கும். வெறும் 3 பேர் உட்காந்தா போதும். அந்த 3 seater உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்டுக்கு அந்த மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சோஃபா செட்ஸ் போக நம்மகிட்ட பெஞ்சஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. டிசைன்ஸுமே எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சப்போஸ் பிளெயினாக வேணும்னா பிளெயினாகவும் நம்ம பண்ணி கொடுக்கலாம், கஸ்டமைஸ்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்லேயே பண்ணது உங்களுக்கு. டீ குட் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்கள் நார்மல் வுட்ல ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் வுட்டும் கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது போக பிளெயினாக நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 3 seater பெஞ்ச் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு இதே மாடலில் எனக்கு 2 single seater சேர்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்கலாம். பட் இது 3 seater வந்து நார்மலாக அகேஷியா வுட்லேயே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு, டீ குட்லேயும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. அண்ட் இது போக பெஞ்சஸ் வந்து டீ குட்ல நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பெஞ்ச் வந்து நம்ம 3 seater நம்ம பண்ணிக்கலாம். இந்த பெஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்ல இருக்கும் இல்லையா, அதே ரீமாடல் பண்ணி வுட்ல நம்ம பண்ணது தான். நார்மலாக இந்த மாதிரி ஸ்விங் அவைலபிளாக இருக்கு, சீலிங்ல நம்ம பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்டாண்ட் மாடலையும் பண்ணிக்கலாம். அது போக இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்விங் அவைலபிளாக இருக்கு. அது போக நீங்கள் வந்து அவுட்டோர் இன்டோர் ஸ்விங் கேட்குறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விங்கும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்லயே ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணது. அண்ட் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டீ குட்ல இல்லாம எஸ்எஸ்டியில் பண்ண ஸ்விங்கும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டோர் அவுட்டோர் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். குஷனோட அட்டாச் ஆகி வந்துடும் உங்களுக்கு. அப்படி சொல்லிடுறேன். இது போக இதிலே சப்போஸ் எம்எஸ்டியில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா எம்எஸ்டியிலேயே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. 3 seater 3 பேர் உங்களுக்கு தாராளமாக உட்காந்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது போக நம்ம கிட்ட ஃபுல் வுட் வந்து ஸ்விங்கும் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் டீ குட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட ஊஞ்சல் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் இன்டோரில் போட்டுக்கலாம். ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லை கஸ்டமைஸ்டாக வேணும்னா வீடியோவில் நம்பர் போதும், அந்த நம்பர் காண்டாக்ட் மட்டும் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபர்னிச்சர்ஸ் வந்து எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன், மெயினான மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துல ஏதாவது பிடிச்சிருக்கு, இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோவில் நம்பர் போதும், அந்த வீடியோ காண்டாக்ட் மட்டும் பண்ணுங்கள். இது போக நம்மகிட்ட ஸ்விங்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸ்விங்குமே நம்மகிட்ட ப்ரைஸ் நமக்கு ப்ரைஸ் போயிட்டுருக்கு, சம்மர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ 7,550 சீலிங் செட் எல்லாமே 4,950, ஸ்டாண்ட் மாடல் எல்லாமே 12,000 10,900 இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ப்ரைஸஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருக்கு, ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது போக நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி. அண்ட் பிளாஸ்டிக் சேர் பற்றி மெயினாக நான் பேசியிருப்பேன். பிளாஸ்டிக் சேர் வந்து சேர் ரெண்ட் கொடுக்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட் இருந்தால் அண்ட் டேபிள்ஸ் எல்லாமே நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 270 ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் போகுது. எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி. ரீசெல்லர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஈவன் மெயினாக சொன்னது காட் காமிச்சிருக்க மாட்டேன், டெமோ இல்லைனா உடன் காட் வந்து கேரளா டீ குட் காட்டாக இருக்கட்டும் இல்லை நார்மல் அகேஷியா காட்டாக இருக்கட்டும் நம்ம கிட்ட கஸ்டமைஸ்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் டேபிள்ஸ், ஆஃபீஸ் சேர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு என்னென்ன கஸ்டமைஸ்டாக வேணுமோ எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ.